ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எஸ்எம் கிச்சன். டுடே நம்ம சமைக்க போகிற ஸ்நாக்ஸ் என்னென்னா மசாலா சுண்டல். வாங்க சமைக்கலாம். இப்போ மசாலா சுண்டலுக்கு வேணுங்கிற இன்க்ரீடியன்ஸ்லாம் என்னென்னு பார்த்துடலாம். தக்காளி, ரெண்டு தக்காளி பொடியாக கட் பண்ணியிருக்கு. சின்ன வெங்காயம், 15 வெங்காயம் பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கு. ரெண்டு பச்சை மிளகாய், வெள்ளைப்புடு 20 வெள்ளைப்புடு, இதே பெரிய பூண்டாக இருந்தால் 10 பூண்டு போதும். இஞ்சி 2 இஞ்சி அளவு பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். சின்ன வெங்காயம், 20 வெங்காயம் பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். கேரட், 1 கேரட் தோல் சீவி திருவி வச்சுருக்கு. கொத்தமல்லி, கருகப்பிலை தேவையான அளவு. மிளகாய்த்தூள் 1/4 டீஸ்பூன், கரம் மசாலா 1/2 டீஸ்பூன், ஜில்லி பவுடர் 1/2 டீஸ்பூன், நைஸ் உப்பு தேவையான அளவு. வெள்ளைப்பட்டாணி, காஞ்ச பட்டாணி, இதை வந்து காலையில் 6 மணிக்கு நான் ஊற வச்சது. குறைஞ்சது 10 மணி நேரமாவது நம்ம ஊற வைக்கணும். ஊற வச்சதுக்கப்புறம் குக்கரில் குறைஞ்சது 3 விசிலாவது வைக்கணும். பட்டாணிக்கு தகுந்த நம்ம உப்பு போட்டு சேர்த்து வேக வைக்கணும். பட்டாணி வேக வச்ச தண்ணியை நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கணும். நம்ம இந்த தண்ணியை ஊற்றி தான் நம்ம அதில் மிக்ஸ் பண்ண போகிறோம். இந்த தண்ணி தான் நம்மளுக்கு திக்னஸ் கொடுக்கும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். இப்போ நம்ம மசாலா அரைக்க போகிறோம். மசாலான்னா நம்ம இந்த பிளேட்டில் இருக்கிற வெங்காயம், தக்காளி, வெள்ளைப்புடு, இஞ்சி, மிளகாய், இதெல்லாம் நம்ம மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நான் எல்லாத்தையும் ஜாரில் ஒன்றா சேர்த்துட்டேன். இப்போ நம்ம இதை நைஸாக பேஸ்ட்டு மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம மசாலாவை பேஸ்ட் மாதிரி நல்லா அரைச்சாச்சு. வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். இப்போ பேன் ஹீட் ஆயிடுச்சு. 3 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். இப்போ எண்ணெய் நல்லா ஹீட் ஆயிடுச்சு. நம்ம அரைச்சி வச்ச மசாலாவை இதில் சேர்த்துக்கலாம். இதை நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணணும். இதில் உள்ள பச்சை வாசனை போகணும். பச்சை வாசனை போகவும் எண்ணெய் பிரிஞ்சு வரும். அந்த ஸ்டேஜில் தான் நம்ம மிளகாய்த்தூள் எல்லாம் சேர்த்துக்கணும். இப்போ பாருங்கள், எண்ணெய் பிரிஞ்சு தனியாக வந்துருச்சு. நம்ம இந்த இடத்துல ஜில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். காரத்துக்கு உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. அடுத்து மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். கலந்து விட்டுருவோம். கரம் மசாலா சேர்த்துக்கலாம். கருகப்பிலை, கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கலாம். ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி விட்டுறணும். மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம வெள்ளைப்பட்டாணியை வேக வச்சதில் உப்பு சேர்த்துருக்கோம். இதுக்கு வேணுங்கிற உப்பும் நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம பட்டாணி வேக வச்ச தண்ணியை இதில் சேர்த்துக்கலாம். எக்ஸ்ட்ரா நம்ம 300 ml தண்ணி சேர்த்துக்கலாம். நல்லா கொதிக்க வைக்கணும். ஒரு 5 நிமிஷம் கொதிக்க வைக்கணும். பண்ணி விட்டுக்கிட்டே இருக்கணும். நல்லா ட்ரை ஆயிடுச்சு. நம்ம இந்த ஸ்டேஜில் பட்டாணியை ஆட் பண்ணிக்கலாம். பட்டாணியை நம்ம சேர்த்தாச்சு. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்க வைக்கணும். இப்போ கரெக்டான பக்குவத்தில் இருக்கு. நம்ம இப்போ பிளேட்டில் பண்ணிடுவோம். டேஸ்டியான மசாலா சுண்டல் ரெடி ஆயிடுச்சு. ஈவினிங் ஸ்நாக்ஸ் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.